ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ் கார்னர். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப் வீட்லேயே எப்படி தயாரிக்கும் சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோப்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் சோப் ஷியா பட்டரோட சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பவுடர் டைப் பார்த்துடலாம். பவுடரில் வந்து கற்பூரவள்ளி, துளசி, வேப்பிலை, குப்பை மேனி, நான் நாலு பவுடரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து முல்தானி மெட்டி பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஆவாரம்பூ பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்தது வைல்ட் டர்மெரிக் பவுடர் எடுத்திருக்கேன். எசன்ஸ் ஆயில் பார்த்துடலாம். நான் லேவெண்டரோட எசன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து டிடிடி எசன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஐபிஏ வாட்டர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து மோல்ட்டு. வாங்க நம்ம எப்படி வந்து சோப் ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவுடர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து துளசி, வேப்பிலை, கற்பூரவள்ளி, குப்பை மீனி நாலு பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பவுடரை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆவாரம்பூ பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடரை. நான் எந்த அளவுக்கு போடுறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் முல்தானி மெட்டோடைய பவுடர் எடுத்திருக்கேன். வேப்பிலையெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக கொப்பில் வராமல் பார்த்துக்கும். துளசியும் அதேமாதிரி தான். நான் இது எல்லாமே வந்து நம்ம பிம்பிள்ஸ்க்காக வந்து பிம்பிள்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹோம்மேடாக நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து வைல்ட் டர்மெரிக் பவுடர் நான் எடுத்திருக்கேன். நான் அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நாலு பவுடரையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் டிஎம் வாட்டர் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஎம் வாட்டர்னால் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம ஐஸ் க்யூப் இருக்குல்ல, ஐஸ் க்யூப்பை வச்சு தான் அந்த டிஎம் வாட்டர் ரெடி பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இப்போ சோபீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு சோப்புக்கு தேவையான சோபீஸ் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு எத்தனை சோப்பு ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து உங்களுக்கு தேவை. ரொம்ப ஒவ்வொருத்தர் பெருசாக போடுவாங்க, ஒவ்வொருத்தர் குட்டி குட்டியாக போடுவாங்க. நீங்கள் குட்டி குட்டியாக போட்டால் தான் சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகும். அதனால் குட்டி குட்டியாக பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் சோபீஸ் கட் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு சோப்புக்கு தேவையான சோபீஸ் தான் கட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு வந்து நான் இந்த சைஸில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்ப அதிகமாக செய்கிற மாரி இருந்தால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு செய்கிற மாரி இருந்தால் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டபுள் பைன் மெத்தடில் வந்து சோபேஸை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக உருக உருக நீங்கள் வந்து சிம்மல் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிரும் சோபேஸு. எனக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. நானும் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அந்த ஹீட்லேயே வந்து நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு ஃபுல்லாகவே இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் லைட் ஹீட்டில் வந்து பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். லைட் ஹீட்லனா நீங்கள் வந்து உடனே வந்து அடுப்பில் வந்து இறக்குன உடனே பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த யூசேஜ் வந்து கிடைக்காது. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா, ஏன் லைட் ஹீட்டில் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆற விட்டாலும் ஃபுல்லாகவே அது கெட்டியாயிரும். நீங்கள் எந்த வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே வந்து கெட்டியாயிரும்.
அதனால் அப்படி பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து இப்போ எசன்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எசன்ஸ் ஆயில் வந்து நம்ம ரெண்டு எசன்ஸ் ஆயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா லேவண்டரும் டிடி எசன்ஸ் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து டிடியில் 1 ml எடுத்துக்கிறேன், லேவண்டரில் வந்து 1 ml எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 ml எடுத்துக்கிறேன். 1 ml எடுத்துக்கணும், 2 ml எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து 4 செய்கிற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 ml எடுத்துக்கோங்க. இப்போ மோலில் வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து 2 வந்து தேவையான எடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம வந்து மோலில் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பப்புள்ஸ் ஆட்டம் இருக்கா, அந்த பப்புள்ஸ்க்காக தான் இந்த ஐபிஐ வாட்டர் நான் சொன்னது. நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த பப்புள்ஸ் வந்து வராது. நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன் பாருங்கள். ஐபிஐ வாட்டர் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பப்புள்ஸ்லாம் பாருங்கள் லைட்டாக அடங்கிடுச்சு. பாருங்கள் ஃபஸ்ட்டு சோப்பில் பாருங்கள் ஃபுல்லாக பப்புள்ஸாக இருந்துச்சா, பாருங்கள் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ 3 hoursக்கு அப்புறம் சோப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 3 hours ஆயிடுச்சு, சோப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோப்பு வந்து சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.